எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காஸ்ட்லியான டிஷ்ஷு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பாட்டு அரிசியில் தக்காளி சாதம். பிரியாணி போல் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுள்ள தக்காளி சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அனாசிப்பூ, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ஒன்று, சோம்பு அரை டீஸ்பூன், 2 கிராம்பு, பிரியாணி எலை 2, கல்பாசி கொஞ்சமாக, மராட்டி முக்கு 1, எல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா 2 சேர்த்து 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை மிக்சியில் குரகரப்ப அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பூ 1 டீஸ்பூன், காரமாக இருந்தால் 1 பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசி இதோட 1 நிமிஷம் கிளறிட்டு எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் உப்புக்காரம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு குக்கர் மூடியை போட்டுக்கோங்க. குக்கர் 3 விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து மூடியை தரங்க. இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதத்தை தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவலோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாதத்தை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.